ஒரு பக்தர் தன்னோட பொருளாதார பிரச்சினை தீரணும் என்பதற்காக மகா பெரியவாலை தேடி வந்தார் வருமானம் பத்தலசாமி மாடு மாதிரி உழைக்கின்றேன் ஆனா நிம்மதி கிடைக்கவில்லை நீங்க தான் வழி சொல்லணும் என்று சொன்னார் அதுக்கு பெரியவா உன்னோட குலதெய்வம் கோவில் எங்கே இருக்கு அந்த கோவிலுக்கு எத்தனை தடவை போவே என்று கேட்டார் சாமி பொழப்பு தேடி ரொம்ப தூரம் வந்துட்டேன் சாமி குலதெய்வத்தை போய் பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கு ஆனா எனக்கு வர வருமானம் கைக்கும் வாய்க்குமே பத்தவில்லை அவ்வளவு தூரம் செலவழித்து கொண்டு போற அளவுக்கு வசதி இல்லையே அப்போது அந்த பக்தருடைய கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக பெரியவா பேச ஆரம்பித்தார் இந்த உலகத்திலே முக்கால்வாசி பேருக்கு பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அந்த பணம் நம்ம வீட்டிலே நமக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னா அதற்கு நம்ம குல தெய்வத்தோட ஆசிர்வாதம் வேண்டும் குல தெய்வ கோவிலுக்கு கட்டாயம் போய் வழிபட வேண்டும் அதே சமயம் தினமும் நம்ம வீட்டிலேயும் தெய்வத்தை நினைத்து வழிபட வேண்டும் அகல் விளக்கிலே ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு இலுப்பை எண்ணெய் ஊற்றி இரண்டு திரியை ஒன்னா போட்டு கிழக்கு பக்கம் பார்த்து உங்க வீட்டு பூஜை அறையிலே தீபம் ஏற்றணும் அந்த தீபத்தை ஏத்தும்போது உங்கள் குலதெய்வத்தோட பெயரை மனதுக்குள் உச்சரித்து கொண்டே ஏற்றணும் அந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் ஏற்றினா ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்தில் காலை ஏழு மணிக்குள்ளாவது இதை ஏற்ற வேண்டும் இழுப்பை எண்ணெய்க்கு எல்லா தெய்வங்களோட சக்தியையும் ஈர்க்கின்ற தன்மை இருக்கு சிவன் கோவில்களெல்லாம் பெரும்பாலும் இலுப்பை எண்ணெயிலே தான் விளக்கேத்துவா குத்து விளக்கு இழுப்பை எண்ணெயை ஊற்றி வெள்ளைத்திரி போட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கு ஏற்றினால் அஷ்டலக்ஷ்மி அருள் கிடைக்கும் இதே மஞ்சள் திரி போட்டா குபேரனோட அருள் கிடைக்கும் சிவப்பு திரி போட்டா தொல்லை தீரும் இப்படியாக இழுப்ப எண்ணெயிலே முறையாக தீபத்தை ஏத்தினா நல்ல பலன் கிடைக்கும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டாலும் சரி வழிபடவில்லை என்றாலும் சரி குல தெய்வத்தை மட்டும் மறக்கக்கூடாது இதை தொடர்ந்து செஞ்சுண்டு வா உன்னோட கஷ்டமெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும் என்று கூறினார் हर हर शं जय जय शम्मु हर हर पर